ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் வியூ. என்னோடய பேர் துர்கா. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஃப்ரான்ஸ்னொடனே உங்கள் எல்லாருக்கும் பாரிஸ் தானுங்க ஞாபகம் வந்தது. ஆமாங்க, எனக்கும் நான் ஃப்ரான்ஸ்க்கு முதல் முதல்ல வரேன்னு தெரிஞ்ச உடனே பாரிஸ் தாங்க ஞாபகம் வந்தது. ஆனால் நான் ஃப்ரான்ஸ் வந்துட்டப்புறம் தான் எனக்கு தெரியும் பாரிஸை விட ரொம்ப அழகான ஊரெலாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அழகான ஊரில் தாங்க நான் இருக்கேன். அங்கே இருக்க பார்க்குக்கு தான் நான் உங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க, பார்க்குக்குள்ளே போகலாம். இந்த பார்க்கோட பேர் பார்க் துலா ரோஷத். இந்த பார்க் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த பார்க்குக்கு நான் இப்போது ரெண்டாவது முறையாக தாங்க வரேன். ஏன்னா இத்தனை நாளாக கோவிட்னால இந்த பார்க் வந்து மூடி வச்சுருந்தாங்க. இப்போ தான் இந்த பார்க்கை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இத்தனை நாளாக வின்டர் சீசன் இருந்ததுங்க, இப்போ தான் ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்களே வந்து நம்ம பார்க்குக்குள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்திருந்தது. அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரணமான ஒரு பூ தான். ஆனால் பார்க்கும் போதே அது எவ்வளோ அழகாக இருந்தது இல்லைங்க. சரி வாங்க, பேசிக்கிட்டே என்னோடய இன்ட்ரோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ரான்ஸில் பாரிஸில் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ வேறு எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் மனோஸ்க் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கேன். மனோஸ்க் டவுன் ஃப்ரான்ஸோட சவுத் ஈஸ்ட் ரீஜனில் இருக்குங்க. இந்த சவுத் ஈஸ்ட் ரீஜின் எது எதுக்கெல்லாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெவண்டர் ஹனி, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் இந்த பீட்சாக்கெல்லாம் சீசனிங் பண்ண போடுவோம் இல்லைங்க, ஹர்ப்ஸ், இதெல்லாம் இங்கே நல்லா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்குது. நான் இந்த ஊருக்கு வந்த உடனே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். எனக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, எனக்கு இந்த ஊரை பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் நான் எங்கள் ஊரை தாண்டி நான் வெளியே எங்கேயுமே வந்ததே இல்லைங்க. அப்போது நான் பார்க்குற இந்த ஊரை உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன போல் வரவங்களுக்கு நாளைக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாம் இதில் வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேங்க. அதுபடியே இந்த வருஷம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டேன். உங்களையும் மீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகுங்க. இங்கே ரைட் சைடில் மரங்களுக்கு நடுவில் ஒரு கிரவுண்டு தெரியுது இல்லைங்க, இது தாங்க ரக்பி கோர்ட். இங்கே வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இந்த பார்க் முழுக்கவே மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கங்க. இங்கே மக்கள் தங்களுடைய ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்கங்க. ஃபிட்னஸ்னு சொன்ன உடனே தாங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு நாள் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு, அது ஒரு வின்டர் டைம், ஈவினிங் ஒரு 7:00 அந்த டைம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைம் பஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போது எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேர் வந்து ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ளஸுக்கு மேலே தாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ஜாக்கெட்டும் இல்லாமல் நார்மலாக ஃபிட்னஸ் சூட் போட்டுக்கிட்டு ஜாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஈவினிங் 7:00 வின்டரில். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ரொம்ப நடுங்கிக்கிட்டே நடந்து வந்தவங்க. இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த ஊரில் மக்கள் வந்து ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இப்படி ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் என்னால் இங்கே தாத்தா பாட்டிங்க விளையாடுறதெல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. ஆமாங்க, நிஜமாக இங்கே வந்து நிறைய தாத்தா பாட்டிங்க தாங்க நம்மளை விட சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நம்ம ஊரில் எந்த தாத்தா பாட்டியும் விளையாடியெல்லாம் அவ்வளோவா பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரீஸ்லாம் ஆலிவ் ட்ரீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீஜின் ஆலிவ் அண்ட் ஆலிவ் ஆயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால நான் தனியாகவே உங்களுக்கு ஆலிவ் ஃபார்ம் கூட்டிகிட்டு போயிட்டு வீடியோ போடுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரையும் உங்களுக்கு நான் இனிமேல் சுற்றி காட்ட போகிறேன். அதனால என்னோடய வீடியோஸை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த வீடியோவிலேருந்து நான் யார், எங்கே இருக்கேன், எதுக்காக வீடியோ பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வ்ளாகும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.